நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளுக்காக தற்போது 42 சிடி ஸ்கேன் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது அவற்றில் 40 சிடி ஸ்கேன் இயந்திரங்கள் இயங்கி வருவதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 3 இயந்திரங்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிடி ஸ்கேன் இயந்திரங்கள் பல முக்கிய மருத்துவமனைகளில் இயங்காததால் நோயாளர்கள் சிரமத்துக்குள்ளானதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியாகின. இதேவேளை குருநாகல் போதனா வைத்தியசாலை, களுத்துறை மற்றும் ஹபாந்தொட்டி வைத்தியசாலைகளில் உள்ள சிடி ஸ்கேன் இயந்திரங்கள் தற்போது செயலிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிடி ஸ்கேன் தேவைப்படும் நோயாளர்கள் வேறு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதுடன் ரத்தினபுரி மற்றும் குருநாகல் வைத்தியசாலைகளில் செயலிழந்துள்ள சிடி ஸ்கேன் இயந்திரங்களின் சில பகுதிகளை மீள நிறுவும் பணியை தற்போது ஆரம்பித்துள்ளது. எதிர்வரும் 3 நாட்களுக்குள் இந்த இயந்திரங்கள் வளமை போன்று செயற்படும் என சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் வழங்கப்பட உள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 3 சிடி ஸ்கேன் இயந்திரங்கள் மாத்தறை பொது வைத்தியசாலை, கராபிட்டி பொது வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளில் இன்னும் 1 வாரத்திற்குள் நிறுவப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இயந்திரத்தின் மூலம் மாதாந்தம் 1000 முதல் 2000 நோயாளர்கள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.